வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தேசி தொலைக்காட்சியின் பிரதான தமிழ் செய்தி அறிக்கையோடு. நான் மைக்கேல் மறைய ஜெயமன். நான் ரஞ்சனி ராஜ்மோகன். முதலில் தலைப்புச் செய்திகள். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் 6ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை நீடிப்பு. மேலும் 20 லட்சம் சினோஃபார்ம் தடுப்பூசிகள் நாளை இலங்கைக்கு. ஒரு கிலோ சீனியை 130 ரூபாவுக்கு வழங்க இலங்கை சீனி கூட்டு ஸ்தாபனம் தயார் நிலையில். கொரோனா தொற்றின் ஆரம்பம் குறித்து உறுதியான தகவல் இல்லை என அமெரிக்காவின் புலனாய்வு பிரிவு தெரிவிப்பு. காபூலுக்கு அருகில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவங்களில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 90ஆக உயர்வு. இனி விரிவான செய்திகள். தற்போது அமுலில் இருக்கும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை நீடிப்பதற்கு இன்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளார். இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற COVID-19 தடுப்பு செயலணி கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தடுப்பூசி ஏற்றும் வேலைத்திட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டது. 30 வயதிற்கு மேற்பட்ட இதுவரை தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாத நபர்கள் இருப்பின் அது தொடர்பாக கண்டறிந்து தேவையான தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளுமாறு சுகாதார வைத்திய அதிகாரிகளை அறிவுறுத்துமாறு ஜனாதிபதி சுகாதார அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இதுவரை முதலாவது தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாத நபர்களுக்கு இரண்டாவது தடுப்பூசி வழங்கும் இடத்தில் அதனை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக இங்கு தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக வைத்தியர்கள் மற்றும் சுகாதாரத்துறை சார்ந்த அதிகாரிகள் தங்களது பங்களிப்புகளை வழங்க வேண்டும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கேட்டுக்கொண்டார். தேசிய பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்து கொண்டு கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதன் அவசியம் தொடர்பாக அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ இங்கு தெளிவுபடுத்தினார். பொதுமக்களுக்கு அவசியமான உணவுப் பொருட்களை சலுகை விலையில் சதோச கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் ஊடாக பெற்றுக் கொடுக்க மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் தொடர்பாக அமைச்சர் பந்துல குணவர்தன இதன்போது தெளிவுபடுத்தினார். இதேவேளை நாடு தழுவிய ரீதியில் மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வகையில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உள்நாட்டு மருந்துகள் பெற்றுக் கொடுக்க மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் பற்றி ராஜாங்க அமைச்சர் சிசில் ஜெயக்கொடி இதன்போது சுட்டிக்காட்டினார். இந்த வைரஸ் தொற்றிலிருந்து பொதுமக்களை பாதுகாப்பதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் அவர்களை ஊடகங்கள் வாயிலாக தெளிவுபடுத்தும் வேலை திட்டங்களை அனைத்து அரசு மற்றும் தனியார் ஊடக நிறுவனங்கள் மேற்கொள்வதாக அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்தார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, அமைச்சர்கள், சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு பிரிவின் உயர் அதிகாரிகள் பலரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். COVID-19 நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வேலை திட்டத்தின் கீழ் 2 டோஸ் தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்ட மக்களின் எண்ணிக்கை 64,64,296 வரை உயர்வடைந்துள்ளதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவிக்கின்றது. இதேவேளை மேலும் 20 லட்சம் சினோஃபார்ம் தடுப்பூசிகள் நாளை தினம் இலங்கைக்கு கிடைக்கப்பெறவுள்ளது. இலங்கைக்கான சீன தூதுவராலய அலுவலகம் ட்விட்டர் செய்தியொன்றின் ஊடாக 2 மில்லியன் சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் நாளை இலங்கைக்கு கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது. குறித்த தொகையுடன் ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கைக்கு இதுவரை வழங்கப்பட்டுள்ள சைனோஃபார்ம் தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 7 மில்லியன் ஆகும். அந்த வகையில் சுமார் 18 மில்லியன் சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் இதுவரை இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டத்தின் கீழ் 60 வயதிற்கு மேற்பட்டோர் மற்றும் விசேட தேவையுடையோருக்கு வீடு வீடாக சென்று தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. கொழும்பு, களுத்துறை, கம்பக, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, திருகோணமலை, கிளிநொச்சி, வவுனியா உள்ளிட்ட மாவட்டங்களில் நடமாடும் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதேவேளை கண்டி, காலி, மாத்தறை, குருநாகல், ஹம்பந்தோட்டை, மன்னார், மட்டக்களப்பு, நுவரெலியா, மாத்தலை, பதுளை, முனராகலை மற்றும் பொலனர்வை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் குறித்த நடமாடும் சேவை இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை மீறுவோரை தேடும் நடவடிக்கை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 24 மணித்தியாலங்களில் குறித்த சட்டத்தை மீறிய 626 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த வகையில் குறித்த சட்டத்தை மீறிய 59,621 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அழுத்கம மத்துகம பிரதான வீதியில் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும் போது வீதியில் நடமாடிய நபர்கள் மற்றும் நடமாடும் வியாபாரிகள் அன்றியன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். வேறுவலை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் மற்றும் அழுத்கம போலீசார் இணைந்து குறித்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதன்போது மேற்கொள்ளப்பட்ட 100 பரிசோதனைகளில் 8 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. குளியாப்பிட்டி போதனா வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் கொரோனா
நோயாளிகளுக்கான ஒரு தொகை அத்தியாவசிய பொருட்கள் உள்நாட்டு வெளிநாட்டு நன்கொடையாளர்களால் குறித்த வைத்தியசாலைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அங்கு தங்கியிருந்து சிகிச்சை பெறும் 125 நோயாளிகளுக்கு அவசியமான பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த பொருட்களை வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் பிரபாத் வீரவத்தவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் இராணுவத்தினர் மற்றும் சுகாதார பிரிவினர் இணைந்து தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகளை துரிதமாக முன்னெடுத்து வருவதாக மாவட்ட அரசாங்காதிபர் கானா விமலநாதன் தெரிவித்துள்ளார். மாவட்டத்தை பொறுத்தவரையில் இன்றைய நிலையில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான அதாவது ஒரு வேக்சினேஷன் தடுப்பூசி வழங்கப்படாதவர்கள் 1866 பேர் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். பிரதேச ரீதியாக அவர்களுக்கான பேர் விவரங்கள் அவர்களது முகவரியினுடன் நாங்கள் இராணுவத்துக்கும் மற்றும் சுகாதார சேவை திணைக்களத்துக்கும் நாங்கள் அறிவித்திருந்தோம். அதன்படி நேற்றும் முதல் நாளும் அதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் வீடு வீடாக சென்று அதற்கான தடுப்பூசிகளை வழங்கி மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதலாம் கட்ட தடுப்பூசிகள் 269,100 தடுப்பூசிகளும் இரண்டாம் கட்டத்தில் 67,622 தடுப்பூசிகளும் வழங்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் நா மயூரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். 24 மணித்தியாலத்தில் 209 COVID-19 தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் 8 பேர் மரணமடைந்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுவரை மொத்தமாக 201 மரணங்கள் சம்பவித்துள்ளது. அதில் 55 வீதமானவர்கள் ஆண்கள். மரணமடைந்தவர்கள் 20 வயதுக்கு உட்பட்டவர்கள் எவரும் மரணமடையவில்லை. 20 தொடக்கம் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் 9 பேர் மரணமடைந்துள்ளார்கள். 40 தொடக்கம் 50 வயதுக்குட்பட்டவர்கள் 16 பேர் மரணமடைந்துள்ளனர். 50 தொடக்கம் 60 வயதுக்குட்பட்டவர்கள் 39 பேர் மரணமடைந்துள்ளனர். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 137 பேர் மரணமடைந்துள்ளனர். 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மொத்தமாக 86 வீதமானவர்கள் மரணமடைந்துள்ளனர். கடந்த மாதத்தில் மொத்தமாக 2400 COVID-19 தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்ட போதிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் மக்களின் சன நடமாட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மொத்தமாக 275,000 தடுப்பூசிகள் பெறப்பட்டன. அதில் 269,100 தடுப்பூசிகள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. இது 92 வீதமான 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் போடப்பட்டுள்ளது. செகண்ட் டோஸ் 67,622 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. இது 23 வீதமான 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உள்ளடக்கி. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் இவ்வாரம் தேசிய தடுப்பூசி வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்ட நிலையில் வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் இன்றும் துரிதமாக இடம்பெற்றன. முல்லைத்தீவு குடியிருப்பு பகுதியில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் நடமாடும் சேவை கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சிசிர பலப்பீட்டி ஆரம்பித்து வைத்தார். இராணுவத்தினர் வீடு வீடாக சென்று இந்த தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகளை ஆரம்பித்தனர். வவுனியா கனகராயன் குளத்திலும் நடமாடும் தடுப்பூசி வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த பகுதியில் வசிக்கும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இராணுவத்தினர் ஏற்பாட்டில் இன்று காலை 8 மணி தொடக்கம் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நிந்தவூர் பிரதேசத்தில் இராணுவத்தினர் வீடு வீடாக சென்று 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் கொரோனா தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முகமந்தலாவ சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்திற்கு உட்பட்ட பகுதியில் 250 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சைனோஃபார்ம் முதலாவது தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. காரைத்தீவு மற்றும் மாளிகைக்காடு பிரதேசங்களில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் இரண்டாம் கட்ட தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. கோரளைப்பற்று மத்திய வாழை சேனை கிரான் ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. மேலும் குறிப்பிட்ட பகுதியில் வீடுகளுக்கு சென்று தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் இராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் நேற்றைய தினம் மாத்திரம் புதிதாக 44,558 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளார்கள். அதேவேளை 493 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3,26,103,188 ஆக உயர்வடைந்துள்ளது. உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 436,889 ஆக காணப்படுகின்றது.
தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 3,18,21,428 காணப்படுகின்றது. இதேவேளை தமிழகத்தில் கொரோனா தொற்றினால் நேற்றைய தினம் 1,800 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 2,450 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்தனர். தமிழகத்தில் இதுவரை மொத்தமாக 25,48,500 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள். இங்கு தொற்றின் காரணமாக 33,911 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா பரவலின் ஆரம்பம் பற்றி உறுதியான கருத்தொன்றை பெற்றுக்கொள்வது கடினமான விடயமாகும் என்று அமெரிக்க புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள தகவலின் அடிப்படையில் இந்த வைரஸ் மனிதனால் உருவாக்கப்பட்டதா என்பது பற்றி உறுதியாக கூற முடியாது என்று தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர். உலக சுகாதார அமைப்பின் தலைமையில் இதற்கு முன்னர் 2 தடவைகள் சீனா தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டது. அதில் குறிப்பாக இந்த வைரஸ் ஆய்வுக்கூடத்தில் உற்பத்தி செய்யப்பட்டது என்று பரவலாக பேசப்பட்ட விடயம் தொடர்பாக விசாரிக்கப்பட்டது. எனினும் குறித்த 2 விசாரணைகளிலும் விசேட தகவல் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இதன் காரணமாக ஜனாதிபதி ஜோ பைடன் கொரோனா வைரஸ் பரவலின் ஆரம்பம் பற்றிய அறிக்கை ஒன்றை முன்வைக்குமாறு அந்நாட்டு புலனாய்வு பிரிவுக்கு கட்டளையிட்டிருந்தார். குறித்த அறிக்கைகளிலிருந்து தற்போது சீனாவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளிலிருந்து சீனா விடுவிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. சர்வதேச ரீதியில் புதிய தொற்றாளர்கள் 7,13,217 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இதேவேளை நேற்றைய தினம் மாத்திரம் 5,87,096 பேர் பூர்ண குணமடைந்துள்ளதாக ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ரீதியாக மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 21,54,91,000 எட்டியுள்ளது. இதில் 19,26,74,000 பேருக்கு அதிகமானோர் பூர்ண குணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச ரீதியாக நாளாந்தம் அதிக கொரோனா தொற்றாளர்கள் அமெரிக்காவில் பதிவாகியுள்ளனர். நேற்றைய தினம் மாத்திரம் அங்கு 1,69,000 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். தற்போது உலகில் அதிக கொரோனா மரணம் இடம்பெறும் நாடாக அமெரிக்காவில் நாளாந்தம் 1,000 பேர் மரணமடைகின்றார்கள். அங்கு இதுவரை மரணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 6,51,000 எட்டியுள்ளது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் காரணமாக ஜீவனோபாயத்தை இழந்த மக்களுக்கான 2,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் வேலை திட்டம் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வவுனியா வவுனியாற்றிற்கு நெடுங்கேடி மற்றும் செட்டிக்குளம் பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள மக்களுக்கு 2,000 ரூபாய் கொடுப்பனவு இன்று வழங்கப்பட்டது. முதற்கட்டமாக 102 கிராம சேவகர் பிரிவுகளில் உள்ள 8,000 குடும்பங்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டது. இதற்கு 1,60,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பொதுநர்வை மாவட்டத்தில் உள்ள கிராம சேவகர் பிரிவுகளில் 52 குடும்பங்களுக்கு 2,000 ரூபாய் கொடுப்பனவு பகிர்ந்தளிக்கப்பட்டது. வெளிமட பிரதேச செயலக பிரிவுகளில் ஜீவனோபாயத்தில் இழந்த மக்களுக்கான 2,000 ரூபாய் கொடுப்பனவுகள் அரசினால் பகிர்ந்தளிக்கப்பட்டன. 2,334 குடும்பங்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. வீரகட்டிய பிரதேச செயலக பிரிவில் 2,128 குடும்பங்களுக்கு 2,000 ரூபாய் கொடுப்பனவு அரசினால் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு 42,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. குருநாகல் மாவட்டத்தில் மல்லவபிட்டிய பிரதேச செயலகத்தில் 3,867 குடும்பங்களுக்கு 2,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அட்டாளச்சேனை பிரதேச செயலக பிரிவில் ஜீவன் உபாயத்தை இழந்த குடும்பங்களுக்கு 2,000 ரூபாய் நிதி கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் ஜீவனோபாயத்தை இழந்த குடும்பங்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் 2,000 ரூபாய் கொடுப்பனவு இன்று வழங்கப்பட்டது. அக்கறைப்பற்று கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் தெரிவு செய்யப்பட்ட வாழ்வாதாரத்தை இழந்த குடும்பங்களுக்கு 2,000 ரூபாய் கொடுப்பனவுகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. அக்கறைப்பற்று 2, 3 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டது. நுவரெலிய மாகஸ்தோட்ட பிரதேசத்தில் குறைந்த வருமானம் பெறும் 80 குடும்பங்களுக்கு அரசாங்கத்தினால் 2,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டது. 535 கிராம சேவகர் பிரிவுகளுக்கு உட்பட்ட 80 குடும்பங்களுக்கான கொடுப்பனவுகள் இதன்போது வழங்கப்பட்டது. புத்தளம் மாவட்டத்தில் 78,923 குடும்பங்களுக்கு 2,000 ரூபாய் கொடுப்பனவாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றினால் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுலில் உள்ள நிலையில் தெரிவு செய்யப்பட்ட வாழ்வாதாரங்களை இழந்த குடும்பங்களுக்கு இந்த தொகையை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தில் 15 பிரதேச செயலக மட்டத்திலான கிராம சேவையாளர் பிரிவுகளில் உள்ள குடும்பங்களுக்கு 2,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் வேலனை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள 30 கிராம சேவையாளர் பிரிவுகளில் 1,840 குடும்பங்களுக்கு 2,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டு வருகின்றது.
கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன மற்றும் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு இடையில் கலந்துரையாடல் இன்று கல்வி அமைச்சில் இடம்பெற்றுள்ளது. தினேஷ் குணவர்த்தன கல்வி அமைச்சராக பதவியேற்றதன் பின்னர் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க பிரதிநிதிகள் அவரை சந்தித்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இந்த சந்திப்பில் அமைச்சர் காமினி லோகே, இலங்கை ஆசிரியர் சங்கம், இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம், அகில இலங்கை ஆசிரியர் ஒன்றியம், சுயாதீன கல்வி சேவை சங்கம் உள்ளிட்ட பல சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா ஆகியோர் கலந்து கொண்டார்கள். நாட்டின் தென்மேற்கு பிராந்தியத்தில் நிலவுகின்ற மழையுடனான காலநிலை மேலும் சில தினங்கள் தொடரலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தகவல்களை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் வழங்குகிறார். நாட்டின் தென்மேற்கு பிராந்தியத்தில் நிலவுகின்ற மழையுடனான வானிலை அடுத்து வரும் சில தினங்களுக்கு தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய சப்ரகமுக மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஹம்மாந்தோட்டை மாவட்டத்தில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். மத்திய மலை பிராந்தியங்களின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும். இலங்கை சீனி தொழிற்சாலையால் உற்பத்தி செய்யப்படும் 1 கிலோகிராம் சீனியை 130 ரூபாவுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும் என்று இராஜாங்க அமைச்சர் ஜானக் வக்கும்புர தெரிவித்துள்ளார். சத்தோச கூட்டுறவு விற்பனை நிலையங்களுக்கு அவசியமான சீனியை துரிதமாக வழங்கி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தையில் தற்போது சீனி 1 கிலோகிராம் 210 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டு இலங்கை சீனி உற்பத்தி தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படும் சீனியை சத்தோச கூட்டுறவு விற்பனை நிலையம் ஊடாக குறைந்த விலையில் பெற்றுக் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்திலும் சீனியின் விலை அதிகரித்த போது சீனி தொழிற்சாலையால் உற்பத்தி செய்யப்பட்ட சீனியை சத்தோச கூட்டுறவு விற்பனை நிலையத்தின் ஊடாக மக்களுக்கு குறைந்த விலையில் விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. பெல்வத்த மற்றும் செவனகல தொழிற்சாலைகளில் சீனி உற்பத்தி மேற்கொள்ளப்படுகின்றது. இதேவேளை 750,000 கிலோகிராம் சீனி இன்று சத்தோச கூட்டுறவு விற்பனை நிலையங்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது என்று இராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்புர தெரிவித்துள்ளார். விவசாய அமைச்சர் மேல்மாகாணத்தில் சேதன உர உற்பத்தியை ஆரம்பித்துள்ளது. சேதன உர உற்பத்தியில் விவசாயிகளை ஈடுபடுத்தும் அரசாங்கத்தின் வேலைத்திட்டத்தின் கீழ் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக சேதன உரத்தை பயன்படுத்தி பயிரிடப்பட்ட மாதிரி நெற்றிகை சிறந்த அறுவடையை தந்துள்ளது. பண்டாரகம பின்னவள பிரதேசத்தில் 15 ஏக்கர் நிலத்தில் இந்த நெல் பயிரிடப்பட்டது. 2.5 மாத காலத்தில் 1 ஏக்கரில் 67 புசல் அறுவடை கிடைக்கப்பெற்றது. மேல்மாகாண ஆளுநரின் கண்காணிப்பின் கீழ் மேல்மாகாண விவசாய அமைச்சு இந்த வேலை திட்டத்தை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளது. பஸ்னாஹிர பலாத் கிருஷிகர்ம அமாத்தியன்ஷே ஆரம்பகர அதி மெம வெடஸ்டான திவைன புரா கிரியாத்மக கிரிமட்டத நியமிதாய். நாட்டின் பல பிரதேசங்களில் விவசாய நடவடிக்கைகள் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளமையே இதற்கான காரணமாகும். சில பிரதேசங்களில் அறுவடை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வெளிமடையில் மரக்கறி பயிற்சிகை சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படுகின்றது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மலைநாட்டின் பல பிரதேசங்களில் விவசாயிகள் விவசாய நடவடிக்கைகளில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருவதாக பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். பொலனர்வை மாவட்டத்தில் விவசாயிகள் தமது அறுவடையை ஆரம்பித்துள்ளார்கள்.
இனி மேலும் சில உள்நாட்டு செய்திகள். அனுமதி பத்திர நிபந்தனைகளை மீறி சட்டவிரோதமாக களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த 9170 கிலோகிராம் கடல் அட்டைகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. மன்னாரில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த கடல் அட்டைகளை இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அனுராதபுரம் மாவட்டத்தில் 27 குளங்கள் புனரமைக்கப்படுகின்றன. ராஜாங்க அமைச்சர் துமிந்த திசாநாயக்க இந்த புனரமைப்பு பணிகளை அண்மையில் பார்வையிட்டார். திட்டத்தின் முதல் கட்டமாக இந்த குளங்கள் புனரமைக்கப்படுகின்றன. நாற்பத்தேழு கிராம் ஹெரோயினோடு அனுராதபுரத்தில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் போலீஸ் குற்ற விசாரணை பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பல்லன்வில ரஜமகா விகாரையின் எஸ்எல மங்கள நிகழ்வை முன்னிட்டு முழுக்கிரவு பாராயணமும் தர்வதேச உபதேசங்களும் இடம்பெற்றன. விகாராதிபதி பல்லன்வில தர்மரத்ன தீரர் அனுசாசனம் வழங்கினார். நிறைவாக சாராம்சம். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் 6ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை நீடிப்பு. மேலும் 20 லட்சம் சினோஃபார்ம் தடுப்பூசிகள் நாளை இலங்கைக்கு. 1 கிலோ சீனியை 130 ரூபாய்க்கு வழங்க இலங்கை சீனி கூட்டுத்தாபனம் தயார். கொரோனா தொற்றின் ஆரம்பம் குறித்து உறுதியான தகவல் இல்லையென அமெரிக்காவின் புலனாய்வு பிரிவு தெரிவிப்பு. ஆப்கானிஸ்தான் காபுலுக்கு அருகில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவங்களில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 90 உயர்வு. இத்துடன் எமது பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.